வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூ பண்ணலாம். மூணு கலரில் நூல் எடுத்திருக்கேங்க. 12 பம் குரோசி எடுத்திருக்கேன். டார்க் ரெட் கலர் நூல் எடுத்து ஸ்லிப் நாட் 1 போட்டு குரோசியாக கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ செயின் போட ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4 அஞ்சு செயின் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு செயினில் குரோசியா ஒரு பக்கமாக விட்டு இப்படி ஒரு சிலி ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. டபுள் குரோசியா பின்னணும். ரெண்டாவது டபுள் குரோசியா. மொத்தம் இதில் 5 டபுள் குரோசியா பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் 3 இதழ் வரும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ 5 டபுள் குரோசியா போட்டப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு வளையத்துக்கு ஒரு பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு செயின் போட்டுட்டு டபுள் குரோசியா பின்ன ஆரம்பிக்கணும். 5 டபுள் குரோசியா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு டபுள் குரோசியா பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. ரெண்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மூணாவது இதுலேயும் இதே போல் பின்னிக்கோங்க. நான் பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். மூணு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெட் கலர் நூலை சேர்த்து பின்னணும். ஸ்லிப் நட் 1 போட்டு குரோசியா கோர்த்து வச்சுக்கோங்க. பூவோட மேல் பாகம் அடிப்பாகத்துலேருந்து குரோசியா விட்டு வளையம் தெரியுதுல, அந்த வளையத்துக்குள் பக்கமாக இருந்து நூலை எடுத்து ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. மூணு செயின் போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க இதில் ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. மூணு செயின் போட்டுக்கோங்க. மூணு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. இதெல்லாம் மிடிலிருந்து குரோசியா விட்டு ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. இது மொத்தம் 4 டைம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 4 இதழ் பின்னணும். அந்த 4 இதழ் பின்னுறதுக்கு தான் இப்போ செயின் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டில் சிங்கிள் குரோசியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயும் சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. ஒன்று, 2, 3, 4 இதழ் வரும். இப்போ
ஃபஸ்ட்டில் போட்டிருக்க மூணு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. சிங்கிள் குரோஷியா பின்னிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ டபுள் குரோஷியா பின்ன ஆரம்பிக்கணும். ரெண்டாவது டபுள் குரோஷியா, மொத்தத்தில் ஏழு டபுள் குரோஷியா பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏழு டபுள் குரோஷியா போட்டதுக்கப்புறமா ஒரு செயின், இப்போ சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ஒரு இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதில் பின்னலாம், பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ஒரு செயின் போட்டு டபுள் குரோஷியா பின்ன ஆரம்பிங்க. இதில் ஏழு டபுள் குரோஷியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏழு டபுள் குரோஷியா பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதுலேயும் சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ரெண்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இருக்க ரெண்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த செயின்லேயும் இந்த செயின்லேயும் ரெண்டு இதழ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். சேம் இதே தாங்க, ரெண்டு இதழும் போட்டாச்சு. ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த இதழில் குரோசியா விட்டு ஒரு சிங்கிள் குரோசியா பின்னிக்கோங்க. நாலு செயின் போடணும். நாலு செயின் போட்டுட்டு இதழுக்கு இடையிலேருந்து குரோசியா விட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. நாலு செயின். அடுத்து நம்ம அஞ்சு இதழ் பின்னணுங்க. அஞ்சு இதழ் பின்னுறதுக்கு செயின் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு செயின் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிருக்கோம்ல, அந்த சிங்கிள் குரோஷியா பக்கத்தில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க.
ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இதழ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நாலு செயின் போட்டிருக்கிறது கூழ் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கங்க. ஒரு செயின் போட்டு டபுள் குரோஷியா பின்ன ஆரம்பிங்க. ஒம்பது டபுள் குரோஷியா வரும். நைன் டபுள் குரோஷியா பின்னிருக்கோம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் குரோஷியா ஒரு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ஒரு செயின், நைன் டபுள் குரோஷியா, நைன் டபுள் குரோஷியா பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதே இதில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ரெண்டு இதழ் பின்னியிருக்கோம். பாக்கியிருக்க மூணு இதழும் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியிருக்கதெல்லாம் பின்னிட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. க்ரீன் கலர் நூல் சேர்த்து பின்ன ஆரம்பிக்கலாம். ஸ்லிப் நாட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. குரோசியா அதில் கோர்த்துட்டு இந்த இதழுக்கு மடியிலிருந்து ஒரு சிங்கிள் குரோசியா ஒன்று பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு நாலு நாலு செயின் போட்டுக்கோங்க. நாலு செயின் போட்டு இந்த இதழுக்கு மடியிலேருந்து ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. நாலு செயின் ஒரு சிங்கிள் குரோஷியா, இது மொத்தம் ஆறு டைம் வருங்க.
சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, அடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. இப்போ நாலு செயின் போடணும். குரோஷேவில் ரெண்டு டைம் நூல் வச்சுட்டிக்கோங்க. ஒன்று எடுத்து ரெண்டு நூல் விட்டுருணும், ஒன்று எடுத்து ரெண்டை விட்டுருணும். மறுபடியும் ஒன்று எடுத்து ரெண்டை விட்டுடணும். நம்ம ட்ரிபிள் குரோசியா பின்னிருக்கோம். நாலு செயினும் மூணு ட்ரிபிள் குரோசியா பின்னிருக்கோம். இது நாலா ட்ரிபிள் குரோசியா, அஞ்சு வந்துருக்கு. ஒன்று, ரெண்டு, ரெண்டு செயின் போட்டுட்டு குரோஷியாக்கு மிடியிலேருந்து இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. மறுபடியும் ட்ரிபிள் குரோஷியா. எட்டு பின்னிருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நாலு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கங்க. ஒரு இலை வடிவம் மாதிரி கிடச்சிருக்கு. ரெண்டாவது செயினில் போட்டுக்கோங்க ஒரு சிங்கிள் குரோஷியா. நாலு செயின் ட்ரிபிள் குரோசியா. அஞ்சு பின்னிருக்கோம். ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. ரெண்டு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கோங்க. மறுபடியும் ட்ரிபிள் குரோசே பின்னிக்கோங்க. எட்டு பண்ணியிருக்கேன். நாலு செயின் போட்டுக்கோங்க. நாலு செயின் போட்டு இல்லை ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. ரெண்டு இலையை ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு இலையை ரெடி பண்ணியிருக்கோம். பாக்கியிருக்கிறது கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு இருக்கு. நாலு இலையும் ரெடி பண்ணியாச்சு.
பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடில் பாக்கி இருக்க நூல் எடுத்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூவி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு கலரில் பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலரில் பின்னியிருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது இலை போல் தெரியல, அப்படியே ஃபுல்லாக பூ மாதிரியே தெரியுது பாருங்கள். இதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒரே அளவு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.